சாதாரண கிராமத்துல தமிழ் மீடியத்துல படிச்ச பையன் காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அர்த்தம் தெரியாது. லவ்னா லவ் இன்னைக்கெல்லாம் ப்ரோ டியூட் ஆய் ஊய் ஹனி அது மாதிரி வராங்க. கேட்டா நார்மலா பேசிக்கிறாங்க பசங்க. பொண்ணுங்களை மச்சான்றாங்க. வேணா டாபிக் வேற பக்கம் போட்டு ஒரு நட்பா பாக்குறதுக்கும் மரியாதையா பாக்குறதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. அவன்கிட்ட நிறைய நான் கத்துக்கிறேன். அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் இருக்கிற நேரம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மச்சான் இப்படி பண்றா, ஏய் மச்சான் சூப்பரா எப்படா, ஏ எப்படா, ஏ உனக்கு மட்டும் எப்படா இப்படி யோசிக்கிற, அந்த ஆளு வந்து சூப்பரா படம் வரைவாரு, ஏ எப்படா அப்படின்னு அதான் சேட்டையும் பண்ணுவாரு. நான் வந்து இந்த நாடகம் தெருக்கூத்து அப்படி சுற்றி இருந்தோன்னே என்னை வந்து ஒரு வாட்டி அவர் சினிமா கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு அவர் பயிற்சி பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு மாடல் நான் அன்னைக்கு அது ஃபோட்டோ எடுத்தோடனே அவ சொன்ன வார்த்தை, உன் கண்ணு நல்லா இருக்கு மாப்பிள்ள. அதுக்கப்புறம் அப்படியே நான் ஆடு அப்படியே இப்படி படிப்பு சினிமா அப்படி வந்துருச்சு. அம்மாவுக்காக அப்பாவுக்காக அண்ணனுக்காக பக்கத்து வீட்டுக்காரனுக்காக அவனுக்காக இவனுக்காக வாழ்ந்தோம்னா அது அது முழுமையா அடையாது. ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு அப்படியே புல்லரிக்கும். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ட் ஈவன் கவர்மெண்ட் கிட்ட பேசக்கூடிய அந்த டீம்லயும் நீங்க வந்து இருந்தீங்க. ஸோ அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் நிறைய பேசிட்டேன். நம்ம நிறைய உண்மையை வேற வெளியே சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு நேரம் வரும்போது சொல்றேன். இது இது சரியான நேரம் இல்லை. அது ஜல்லிக்கட்டு ஒட்டுமொத்த தமிழர்களோட வெற்றி. நீங்கள் வந்து ஆக்டரை நீங்கள் உணர்ந்தாலும் மறுபடியும் நீங்கள் வேலையெல்லாம் முடித்து ஏர்ன் பண்ணி சினிமாவுக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் இன்னொரு நபரும் கூட, உங்களுடைய ரிலேட்டிவ் அண்ட் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மணிகண்டன். எஸ், காக்கமூட்டை டைரக்டர். ஆமாம், அதான் எனக்கு விஜய் சேதுபதி எப்படி உசுருன்னு சொல்லணும்னா, மணிகண்டன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, நண்பன். எனக்கான என்னை வந்து தடம் மாத்தினதே அவர் தான். இல்ல அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரோ? இல்ல, ஐடியா மணி தான் நாங்க கூப்பிடுவோம் சின்ன வயசுல. நாங்க அவரை நான் லிட்டரலி லவ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு சாதாரண கிராமத்துல தமிழ் மீடியத்துல படிச்ச பையன் காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அர்த்தம் தெரியாது. லவ்னா லவ், அன்பு அப்படித்தான் நினைச்சுப்பேன். லவ் ஈக்குவல் டு அன்பு அப்படித்தான் நினைச்சுப்பேன். லவ் அது இங்க ஒவ்வொன்றும் வித்தியாசமா பார்க்கப்படுது. ஃபாரின்ல என்ன அவங்க யூஸ் பண்றாங்க இன்னைக்கெல்லாம், ப்ரோ டியூட் ஆய் ஊய் ஹனி அது மாதிரி வராங்க. கேட்டா நார்மலா பேசிக்கிறாங்க பசங்க. என்னடா சொல்றீங்க, பசங்க மச்சான்றாங்க. சாரி, பொண்ணுங்களை மச்சான்றாங்க. வேணா டாபிக் வேற பக்கம் போகுது. ஸோ எனக்கு லவ்ங்கிறது நான் உங்களை ஒரு நட்பா பாக்குறதுக்கும் மரியாதையா பாக்குறதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. உங்ககிட்ட இருந்து உங்களை எனக்கு பிடிக்கும். ஐ லவ் ஹர், ஐ லவ் ஹிம். அவன்கிட்ட நிறைய நான் கத்துக்கிறேன். அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் இருக்கிற நேரம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், தோழியா இருக்கலாம். ஸோ அந்த வார்த்தை தான் சொன்னேன், ஐ லவ் ஹிம்னா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம கிட்ட இல்லாத நிறைய விஷயங்களை நம்ம நண்பர்கிட்ட பார்க்கும்போது ஆச்சரியமாவே, மச்சான் இப்படி பண்றா, ஏய் மச்சான் சூப்பரா எப்படா, ஏ உனக்கு மட்டும் எப்படா இப்படி யோசிக்கிற, அந்த ஆளு வந்து சூப்பரா படம் வரைவாரு, சூப்பரா ஸ்போர்ட்டிவான ஒரு ஆளு, என்சிசியில எல்லாத்துலயும் அவர் ஃபர்ஸ்டா இருப்பாரு. ஏ எப்படா அப்படின்னு அதான் சேட்டையும் பண்ணுவாரு. உண்மையிலே மணிகண்டன் வந்து என்ன இன்ஸ்பிரேஷன். அதான் சொல்ல அவ்வளவு லவ் பண்ணுவேன் நான். வேற மணிகண்டன் அதான். சில பேர் அப்படி 1000ல் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவர் தான் என்னை தடம் மாற்றினது. நான் வந்து இந்த நாடகம் தெருக்கூத்து அப்படி சுற்றி இருந்தோன்னே என்னை வந்து ஒரு வாட்டி அவர் சினிமா கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு அவர் பயிற்சி பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு மாடல் நான். ஸோ அன்னைக்கு அது ஃபோட்டோ எடுத்தோடனே அவ சொன்ன வார்த்தை, உன் கண்ணு நல்லா இருக்கு மாப்பிள்ள. அதுக்கப்புறம் அப்படியே நான் ஆடு அப்படியே இப்படி படிப்பு சினிமா அப்படி வந்துருச்சு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாமா? அந்த போட்டோக்கு அப்புறமா தான் லைஃப் வந்துச்சு எனக்குள்ள. என்ன இப்போ அதுதான் சொன்னேன், ஒவ்வொரு அதான் நண்பன் ரொம்ப முக்கியம், நட்பு ரொம்ப முக்கியம்னு. நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். நமக்கு தெரியாத ஒண்ணு வந்து மண்டல தூக்கி வச்சுட்டு அம்மா அப்பா சொன்னாங்க எதுவுமே நம்ம உணர்ந்து ஒண்ணு பண்ணுங்க. இல்லை நான் டாக்டர் ஆகணும், இல்லை நான் இன்ஜினியர் ஆகணும், இல்லை நான் போலீஸ் ஆகணும். அதை வந்து இந்த மேலோட்டமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட அந்த திறமை இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அம்மாவுக்காக அப்பாவுக்காக அண்ணனுக்காக பக்கத்து வீட்டுக்காரனுக்காக அவனுக்காக இவனுக்காக வாழ்ந்தோம்னா அது அது முழுமையாக அடையாது. ஓகே, Fantastic actor பத்தி பேசியிருக்கிறோம், ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ரொடியூசர் பத்தி பேசியிருக்கிறோம், ஒரு நண்பரை பத்தி பேசியிருக்கிறோம். சரி, ஓகே. ஒரு காலத்துல ப்ரொடியூசரா இருந்தவர் அந்த விஷயங்கள் பத்தி பேசியிருக்கிறோம். ப்ரொடியூசர் ஆக போறேன் அவனும் ஆசை இருக்கு, அத பத்தி பேசியிருக்கிறோம். பட் இதை தாண்டி அவர் வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு சோல், ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு பர்சன். ஏன்னா ரியல்ல வந்து ஹீரோவா நடிச்சிருக்கிறார், வில்லனா நடிச்சிருக்கிறார். பட் ஆனா ரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டிவிஸ்டா, சோஷியல் ஆக்டிவிஸ்டா, அது முக்கியமா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சொல்லிட்டு சூப்பரான ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் மூலயமா நீங்க நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. யாருக்குமே தெரியாது, ஏன்னா நிறைய பேர் ஒரு மரக்கன்று வந்து அப்படி நடுறாங்கன்னா அதை வந்து ரொம்ப பெருசா ஒண்ணு நட்டதுக்கே அவ்வளவு இது பண்ணுவாங்க. ஆனா 25,000 மரக்கன்றுகளை வந்து நட்டு நம்மளுடைய நாடு நல்லா செழிப்பா இருக்கணும்ன்றதுக்காகவும் நம்ம வந்து நல்லா சுவாசிக்கணுன்றதுக்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அது நல்ல வெற்றி பெறணும். அதை தாண்டி ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு அப்படியே புல்லரிக்கும். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ட் ஈவன் கவர்மெண்ட் கிட்ட பேசக்கூடிய அந்த டீம்லயும் நீங்க வந்து இருந்தீங்க. சோ அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் நிறைய பேசிட்டேனாமா, நிறைய உண்மை வேற வெளியே சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு நேரம் வரும்போது சொல்றேன், இது இது சரியான நேரம் இல்லை. அது ஜல்லிக்கட்டு ஒட்டுமொத்த தமிழர்களோட வெற்றி, ஒட்டுமொத்த தமிழர்களோட வெற்றி.